எம்புட்டு பெரிய வீடு, எம்புட்டு பெரிய அடுப்படி, அத்தாடி ஒரு ஊரே குடியிருக்கலாம் போல இருக்கு. வீடு மட்டும் பெருசு இல்லடி, வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேர் மனசும் பெருசுதே. நான் வீட்டுல இல்லைன்னா சுத்தமா தொடச்சு வச்சிருவாங்களே. ஆத்தா சீதே, சமைக்கிறதுக்கு காகரி ஒண்ணு கூட இல்ல. நான் வர்ற வழியில மார்க்கெட்டு காட்டினானே, அங்க தனியா போய் தந்துருவியா? இப்பதானே காட்டினீங்க, போயிட்டு வர மாட்டேனா? நான் பெத்த மக சமத்திடி, அங்க போய் கிருஷ்ணங்கடை எதுன்னு கேளு, பட்டாசு கம்பெனிக்காரவங்க வீட்டுக்குன்னு சொல்லு, நல்ல பொருளா கொடுப்பேன், வாங்கிக்கின்னு வந்து என்ன. வா அம்மா கிட்ட ரூபா வாங்கி தரேன், வா. கிருஷ்ணங்கடை எங்க இருக்கு? அது போடலங்க, பார் விளையாடப்படாது, இங்கிட்டு வாங்க. காய்கறி எல்லாம் என்ன விலை? சரசந்தே, பூசணிக்காய் 4 ரூபா, கத்திரிக்காய் கிலோ 4 ரூபா, வெண்டைக்காய் அது 4 ரூபா தான் கிலோ. ஆத்தி எல்லாமே 4 ரூபா தானே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை சொல்லப்படாது, அதான் எல்லாம் ஒரு விலையாக்கிட்டேன். எல்லாத்திலும் 4 கிலோ போடுங்க. 4 கிலோ கூட பத்தாத, கோணி போய் கொண்டாங்க. ஆத்தி 4 கிலோ போடுங்க. என்னவா அது? இது எம்புட்டாச்சி 64 ரூபா 34 பைசா ஆச்சு. அப்படிதானே? இந்தாக 100 ரூபா. சொச்சத்தை 6 கொடுப்பாக. நான் கொடுங்க 100ல 64 போக சொச்ச. இப்படிதானே? சில்லறை இருக்குல்ல, என்ன புண்ணு உனக்குறிய? ஏமாந்துட கூடாதுல்ல, கணக்கு போட்டு பாக்குறேன். ஒரு பேப்பர் பென்சிலும் தரேன், உட்காந்து கணக்கு போடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம், ஏட்டு பள்ளி கொடுத்துட படிச்சு விளாக்கு, வா கணக்காவே போட்டுடுவேன். பாத்து போடுங்க, எச்சல் ஆயிர போகுது. புத்திசாலியா இருக்கீல. அத்தை கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா, பாத்து போங்க. சரி வாரே. என்ன அவரக்கா வதைக்கிறீங்களா? விட்டுருங்க விட்டுருங்க, மண்டு பொறுக்காதீங்க. அப்புறமா நீங்க பொறுக்கி வித்துட விடாது. வெப்பமா தம்பி, பொண்ணு அரலூசா பேசுது. ஆட்டம் இல்ல, அதேதான் சட்டுப்புட்டு. நான் வீடு போய் சேரலன்னா அம்மாவோட பட்டாசு கம்பெனியா வித்துறேன். நான் அந்த பொண்ணு ஓட்ட 100 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். மிஞ்சா பாறேனே. என்ன இங்கிட்ட இங்க வரிய? பட்டாசு கம்பெனி யாரோ வீட்டுக்குதா கிழிச்சிய? இப்படியோ ஓனில கன்னியாகுமாரி வந்துரு. இந்த ஊர்ல எல்லாத்தரும் அச்சல வாத்த போல ஒரே மாதிரி இல்ல இருக்கு. திக்கு தசை தெரிய மாட்டேங்குது. கருமண்டா, அவங்க வீடு இந்த பக்கம் இருக்கு, நான் அந்த பக்கமா தான் போறேன், உன கொண்டு விட்டு போறேன் வா. ஆத்தி நீங்க வரலன்னா நான் கன்னியாகுமரி இல்ல போயிருப்பேன். இங்கிட்டு வாங்க, இமயமலையை பாப்போம். தாதா நில்லு, என் பின்னாடி வாழ்னதும் பின்னாலேயே வந்துடுறதா? இப்படி யாரு விட்டாலும் போயிருவியா வயசு பொண்ணு? அவங்கதான் புரிஞ்சுகிட்டாங்கல்ல. வீட்டுக்கு வரதா வழிய காட்டிட்டீங்கல்ல, உங்க சொல்லிய பாத்துட்டு போறீங்களா? வீட்டுக்குள்ளார போக எனக்கு வழி தெரியும். வழி தெரியுமா? செல்லைய திருப்பினா எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்டுக்குள்ள வரியா? என்னடா இது?
முனியம்மா பொண்ணு. அது தெரியும். அது ஏன் இப்படி பிறந்திருக்கு? அவங்க அப்பா மாதிரி. இது யாரு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கி அனுப்பு? ஏன் நான் தான் அனுப்புனேன். அம்மா இந்த நாலு நாளைக்கு இந்த காய்கறி வாங்க அனுப்பிச்சேன்னா கம்பெனி ஏலப்பட வேண்டியதான். அடி ஆத்து என்னடி பண்ண? வில பேசுறா. எதை? காய்கறி எத்தனை? 20 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு 100 ரூபாய் அள்ளி வீசிட்டு கொடுத்த சில்லறை வாங்கிட்டு வந்துட்டான். ஏண்டி மறுக்கொழி பயமாகல? அப்படியா பண்ண? அது இருக்கட்ட ஆத்தா. இந்த அதட்ட அதட்டுறாங்களே யாரு? அவகதே அம்மாவுக்கு மூத்த மகன் மாதிரி. மாதிரி என்ன? மூத்த மகனேதான். அடி ஆத்தி நான் காய்கறி கடைக்காரல நினைச்சேன். என்ன என்ன அம்மா காதல துப்பிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி சாரிக்கிற. சாரிக்கிற முகரை பாரு. இந்த வார் நாளையில இருந்து தர கூட்டுறது மொழுகிறது துணி துவைக்கிறது இத்தோட நிறுத்திக்க. இந்த நிலப்பாடு தாண்டி அங்கிட்டு போன வெட்டி புடுவேன். காலை வெட்டி புடுவீங்களா? இல்ல நகத்தை வெட்டி புடுவேன். இப்படிதானே? ஐயோ முனியம்மா என்ன இப்படி செஞ்சு புட்ட? என்ன இது? ஏன்